காடு தி சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். மிடில் ஈஸ்ட்ல ஒரு ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கு. ரொம்ப காலமா இந்த போர் இருந்துட்டு இருந்தாலும் ஈரான் இஸ்ரேல் மேல அட்டாக் நடத்தியிருக்காங்க. இஸ்ரேலுக்கு வந்து ஒரு மான பிரச்சனையா இருந்துச்சு. நெத்தன்யாகு இஸ்ரேல் பிரதமர், அவர் மேல பல குற்றங்கள், அதாவது கரப்ஷன், அதனால அது வந்து அவர் இதை உபயோகப்படுத்தினார். பல ஆயிரம் சாதாரண மக்கள் உயிரிழந்திருக்காங்க. ஹமாஸ் தலைவரை தாக்குதல் திடீர் தாக்குதல் நடத்தினாங்க. இஸ்ரேல் சொன்னாலும் ஒன்றும் ஆபத்து அடையலைன்னு சொன்னாலும் அவங்க மிலிட்டரி விமான தளத்துக்கு பக்கத்தில் விழுந்துருக்கு. எவ்வளவு லாஸ்ன்னு தெரியாது. ஈரான் மற்ற நாடுகளை விட சில விஷயத்தில் அட்வான்ஸ்டு. ஈரான் தான் ஹமாஸ் அண்ட் ஹிஸ்புல்லா ரெண்டு பேருக்குமே ஃபன் பண்ணி அவங்க கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு தலைவர்களையுமே இஸ்ரேல் கொல்றாங்க. ஈரான் பிரசிடென்ட்டு போய் ஒழிஞ்சிட்டாரு. இந்தியாவுக்கு இஸ்ரேல் ஈரான் ரெண்டு நாட்டுக்குமே கூட நல்ல உறவு. ஏன்னா ரெண்டு சைடுமே நல்ல உறவுல இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்தியா என்ன இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பலம் ஈரான் பக்கம்தான் முடிவு எடுக்கும். இஸ்ரேல் தொடர்பு இல்லைன்னா பெருமளவில் நமக்கு இங்கே டெவலப்மெண்ட் இருக்கும். ஒன்றிய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கவர் ஓய்வு பெற்ற மிலிட்டரி கர்னல் ஹரிஹரன் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், மிடில் ஈஸ்டில் ஒரு ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷன் இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப காலமாக இந்த போர் இருந்துகிட்டு இருந்தாலும், இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தாலும், இப்போ ரீசெண்டாக ரொம்ப பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஈரான் இஸ்ரேல் மேலே அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது அடுத்து எந்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இது முக்கியமான பார்த்தீங்கன்னா, இது செப்டம்பர் மாதமே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து இஸ்ரேல் வந்து ஏவுகணைகளை அனுப்பி தாக்குதல் நடத்தினாங்க சிரியாலையும். இப்போ அது வந்து அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு ஒரு பெரும் தாக்குதல் நடத்தினாங்க ஹமாஸ். ஹமாஸ் வந்து அதில் வந்து பிணை கைதிகளால் ஒரு கிட்டத்தட்ட 200க்கும் கொஞ்சம் குறைவு அவர்களை வந்து இஸ்ரேலி மக்களை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதில் தான் ஆரம்பிச்சிது அந்த தாக்குதலில் நடத்தினது. சாதாரண மக்கள் வாழும், அதாவது சாதாரண இஸ்ரேலி மக்கள் வாழும், முதியவர்கள் வாழும், அந்த மாதிரி இடங்களாக பார்த்து தாக்குறாங்க. மிலிட்ரியும் தாக்குதலும் நடத்தினாங்க. அதில் வந்து இஸ்ரேல் வந்து பெரும் இழப்பு மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கு வந்து ஒரு மான பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் அதுக்கு வந்து நெத்தன்யாகு இஸ்ரேல் பிரதமர், அவர் ஏற்கனவே அரசியலில் ஒரு பொதுமக்களினுடைய சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சு. அவர் மேலே பல குற்றங்கள், அதாவது கரப்ஷன், அதனால் அது வந்து அவர் இதை உபயோகப்படுத்தினார். இது என்னுடைய அனுமானம். அதனால் பெருமளவில் தாக்குதல் நடத்தினாங்க. அது பல ஆயிரம் சாதாரண மக்கள் உயிரிழந்திருக்காங்க. காசால 40,000க்கு மேலே இப்போதைக்கு நம்பர் சொல்கிறாங்க. ஆமாம், 40,000 மட்டுமல்ல, அதில் வந்து பெருமளவு குழந்தைகள், அந்த காசால இருந்தவங்க, சாதாரண மக்கள். அது மட்டுமல்ல, ஐநானுடைய அந்த பல்வேறு அமைப்புகள் வந்து அந்த இருந்த அகதிகளுக்கு உதவிட்டு இருந்தாங்க. அவங்களே ஒரு 100 பேருக்கு மேலே செத்துட்டாங்க. ஐநா உதவிட்டு இருந்தாங்க. ஆமாம், உதவியாளர்கள் அவங்களே செத்துட்டாங்க. இது பல்வேறு மையங்களில் இது வந்து விமர்சிக்கப்பட்டது, கண்டனம் தெரிவித்தாங்க, ஐநாவில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க இஸ்ரேலை எதிர்த்து.
ஒன்றும் பயன்படலை. ஏனெனில் பெரும் ஆதரவு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள், பிரிட்டன், இவங்கள்லாம் இந்த வல்லரசுகள் பெருமளவில் உதவிட்டே வராங்க. இப்போது அது இது ஒரு ஒரு பக்கம். அங்கே ரஷ்யா ஏற்கனவே உக்ரைனில் பிஸியாக இருக்குது. ஆமாம். அதனால் இது வந்து உபயோகப்படுத்தி இந்த சூழ்நிலையை தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு வராங்க. நீங்களே பார்த்தீங்க, ஒவ்வொரு தலைவர்களாக ஹமாஸ் தலைவரை கொன்னாங்க. ஈரானில் வச்சே கொண்டாங்க. ஆமாம், ஈரானில் வச்சே ஈரான் ரெவல்யூஷனரி கார்டு அந்த கமாண்டரை கொண்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஹிஸ்புல்லா தலைவர், இப்போ வந்து ஹிஸ்புல்லா தலைவரை கொண்டாங்க. அதனால் ஒரு பெரிய ஈரானுக்கு பெரிய மான பிரச்சனை. பர்டிகுலர்லி அவன் என்ன பண்ணாங்கன்னா, ஒரே நாளில் அந்த அவங்க வந்து இது வச்சுருக்காங்க, இதுக்கு கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வாக்கி டாக்கி, பேஜர், அதை பிளாஸ்ட் பண்ண பாக்கி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க. அது மிகப்பெரும் அளவில் அவர்கள் ஆட்டங்கட்டுட்டாங்க அந்த தாக்கத்தினால. அந்த பேஜர் தாக்கம் அது வந்து எவ்வளவு ஆழமாக அந்த ஆய்ந்து இவர்கள் செயல்பாடுகளை, ஈரானிய இந்த தீவிரவாதிகளுடைய செயல்பாடுகளை ஆய்ந்து அந்த அதற்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அதனால் இது வந்து பெரிய மன பிரச்சனை ஆயிடுச்சு ஈரானுக்கு. அதனால் ஈரான் வந்து பதிலடியாக அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஈரான் சொன்னபடி 170 மிசைலு, ட்ரோன் எல்லாம் சேர்த்து ஒரு 200 மேலே, 200லேருந்து 300 தாக்குதல், திடீர் தாக்குதல் நடத்தினாங்க. அதில் இஸ்ரேல் சொன்னாலும் ஒன்றும் ஆபத்து அடையலைன்னு சொன்னாலும் வந்து அவங்க மிலிட்ரி விமான தளத்தின் பக்கத்தில் விழுந்திருக்கு. எவ்வளவு லாஸ்ன்னு தெரியாது. அதனால் அது என்ன, ஈரான் சொல்லிடுச்சு, ஈரான்கிட்ட மிசைல் இருக்குது, அதுவும் பேலஸ்டிக் மிசைல் தான், அதாவது அணு ஆயுதங்களை அதில் சேர்த்து அடிக்கிற மிசைல். அதனால் இது ஒரு ஆபத்தான சூழ்நிலை உருவாயிருக்குது. அதற்கு பிறகு திரும்ப பதிலடி கொடுப்போம் அப்படின்னு இந்த தொடர்கதையாக நடந்துட்டு வருது. அதுதான் இதில் லெபனானில் இந்த தாக்குதல் நடத்தினது. இப்போது தொடர்ந்து, ஏனெனில் இந்த ஹிஸ்புல்லா தீவிரவாத இயக்கம் அங்கிருந்து தான் இயங்குகிறது. அது பார்த்திங்கன்னா ஹிஸ்புல்லா அது அந்த அமைப்பே ஷியா அமைப்பு, அது லெபனானுடைய அமைப்பு. லெபனானில் வசிக்கும் ஷியா அரபஸ் அவங்க அமைப்பு அது. அதற்கு பெருமளவில் பொருள் உதவியும் ஆயுதங்களும் இஸ்ரேல் கரெக்ஷன் ஈரான் தொடர்ந்து கொடுத்துட்டு வருது. அதுதான் அவர்கள் வந்து ஹிஸ்புல்லா சைஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 100,000, அதாவது 100,000 பேர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதற்கு பெருமளவில் ஆதரவு கிடைச்சிருக்குது. ஏனெனில் மற்ற ஷியா தவிர்த்து பாலஸ்தீனிய மக்களிடையே பெருமளவில் ஆதரவு கிடைச்சிருக்குது. இந்த பப்ளிக் ஒப்பீனியன் போல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. முன்னால் 37% இருந்தது, இப்போ ஏறத்தாழ 70% சப்போர்ட் வந்திருக்குது. அதே மாதிரி ஹமாஸுக்கும் சப்போர்ட் அதிகமாக இருக்குது. இந்த தொடர் தாக்குதல் இவ்வளவு பெரிய இழப்புகள் இருந்தபோது இது, அதனால் இதுக்கு
அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, இது ஒரு ஈகோ பிரச்சனை. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும், ஈரான் ஏற்கனவே ஈராக்கில் ஷியா கவர்மெண்ட் இருக்குது, அதற்கு உதவியாக அங்கே செயல்படுறாங்க அந்த ரெவல்யூஷனரி கார்டு. அந்த ரெவல்யூஷனரி கார்டு வந்து அமைப்பே அவர் கொமேனி ஈரானை ஆரம்பிக்கிற காலத்தில் அவர்களுடைய சித்தாந்தத்துக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு. ஈரானுக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, அந்த சித்தாந்தத்துக்கு பாதுகாப்பு. ஈரானுடைய பாதுகாப்புக்கு இராணுவம் இருக்குது, அதே அளவில் இவங்களும் இருக்காங்க. முக்கியமாக ஈரான் மற்ற நாடுகளை விட சில விஷயத்தில் அட்வான்ஸ்டு, அதாவது அணு உற்பத்தி, அணு ஆயுத உற்பத்தியில் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் அவங்க. அது அந்த ஒப்பந்தத்தையும் அமெரிக்கா வந்து அதிலிருந்து மிக கஷ்டப்பட்டு ஒப்பந்தம் போட்டார். அதற்கு பிறகு அமெரிக்கா அதை அமெரிக்காவில் அரசியல் பிரச்சனை, எலெக்ஷன் வந்த பிறகு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால் அமெரிக்கா அதை ஒத்துக்கல. அதனால் ஈரான் வந்து ஏவுகணைகளில் பெரும் ரெண்டு நாடுகள் தான் அதிகம் அட்வான்ஸ்டு முஸ்லீம் நாடுகளில், ஒன்று ஈரான் இன்னொன்று துருக்கி. அதே மாதிரி யுஏவியும் அங்கே, அதாவது ட்ரோன் இயக்கம், பைலட் இல்லாத விமானங்கள், இந்த மாதிரி விஷயத்துலேயும் துருக்கியும் சரி ஈரானும் சரி அட்வான்ஸ்டு. ஆனால் அரசியல் ரீதியாக அவங்க ஒத்து போவது கிடையாது. அது துருக்கி முக்கியமாக சுன்னின்னு கிடையாது, அது வந்து வேறு மாதிரி பார்வை. அதுக்கு மாடர்ன், அது வந்து தன்னைத்தானே ஐரோப்பிய நாடுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, ஐரோப்பிய யூனியன்லேயும் அது ஒரு மெம்பர். அதனால் இவங்க வந்து அரப் நாடு கிடையாது அது துருக்கி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இது எல்லாம் கலப்பு இருக்குது. அதனால் அவங்க என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க, ரஷ்யா என்ன நிலைப்பாடு எடுக்கும். ரஷ்யா வந்து பெருமளவில் ரஷ்ய போருக்கு ஈரான் உதவி இருக்குது, அவங்க ஏவுகணைகளை கொடுத்துருக்காங்க. அதைத்தான் ரஷ்யா வந்து உக்ரைனை எதிர்த்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் திருப்பி ஹெல்ப் பண்ணுவாங்களா எப்படி? இதை வந்து அங்கே மட்டும் இல்லை, ஐநா சபையில் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் வீட்டோ பவர் இருக்குது, அந்த செக்யூரிட்டி கவுன்சில் வாங்க. அதில் அந்த ஐந்து நாடுகளில் ரெண்டு நாடுகள். அதனால் பெருமளவில் அரசியல் ரீதியாக சர்வதேச மையங்களில் என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது அடுத்த கட்டம் நடவடிக்கை. இதை வந்து ஈரான் பெரிதுபடுத்த விரும்பவில்லை, அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது வந்து இது பேஜர் அட்டாக்கு பிறகு ஒரு பதிலடியாக தான் கொடுத்தோம். ஓகே, இது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் அட்டாக்னு நினைக்கலாமா சார் ஈரானுக்கு? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஈரான் தான் ஹமாஸ் அண்ட் ஹிஸ்புல்லா ரெண்டு பேருக்குமே ஃபன் பண்ணி அவங்க கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு தலைவர்களையுமே இஸ்ரேல் கொள்கிறாங்க, அப்போ அமைதியாக இருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக சொல்லணும்னா ஹமாஸோட தலைவரை ஈரான்லேயே வச்சு கொள்கிறாங்க, அப்போல்லாம் கூட அமைதியாக இருந்தாங்க. இப்போது நம்ம அமைதியாக இருக்கோம் அப்படின்னா அங்கே உள்நாட்டிலேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால வேறு வழியே இல்லாமல் தான் ஈரான் இப்போ இந்த இஸ்ரேலுக்கு மீதான தாக்குதல் எடுத்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒரு விதத்தில் பார்த்தாக்க எவ்வளோ நாள் தான் அவங்க பொறுத்துப்பாங்க. ஓகே, ஏனெனில் தொடர்ந்து குறிப்பிட்ட தலைவர்களை ஒன்றொன்னா அழிச்சிட்டு வராங்க இஸ்ரேல். ஓகே, அந்த தலைவர்கள் திடீர்னு போயிடுறாங்க. சில சமயம் ஏன் சில பேர் காணாமல் போயிட்டாங்க அந்த மாதிரி. அதனால் இது வந்து தொடர்ந்து நிகழ்வது அவங்களுக்கே ஒரு மான பிரச்சனை. அதனால் அவங்க வந்து ஈரான் பிரசிடெண்ட்டு போய் ஒழிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ல கொஞ்ச நாள் அது. அதனால் வந்து முடிவு ஈரான் ஒரு போருக்கு தள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏனெனில் இந்த காசாவோடு நிறுத்திட்டு இருந்தாங்க, அந்த இவங்களை பிணை கைதிகளை
விடுவிக்கலை, முழுமையாக விடுவிக்கலை, இன்னும் இருக்காங்க. அவங்கள ஒத்தொத்தராக கொண்டுட்டு வராங்க. அதனால் இஸ்ரேலையும் உள்நாட்டில் ஒரு கொந்தளிப்பு நெத்தன்யாஹுக்கு எதிராக. முக்கியமாக வந்து அமைதி வேணும், ஏனெனில் பிணை கைதிகளை கொண்டு வரணும், கொண்டு வரணும். நமக்கு முக்கியம் அதுதான். இவங்களை கொள்றதில் இப்போ சாதாரண மக்களை கொள்றதில் பயன் இல்லை அப்படின்னு. அதனால் அடுத்த கட்டம் என்ன ஆகும் அப்படின்னு தெரியாது. இது ஈரான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு, எவ்வளவு உண்மைன்னு தெரியாது. இந்தியாவுக்கு இஸ்ரேல் ஈரான் ரெண்டு நாட்டுக்குமே கூட நல்லுறவு. இந்தியாவுக்கு முக்கியமாக ஈரான் வந்து சபஹார்னு ஒரு இது இருக்குது துறைமுகம், இந்தியா தான் அதை கண்ட்ரோல் பண்ணுது. அதை வந்து அதுக்கு அந்த துறைமுகத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள், கஜகஸ்தான், மங்கோலியா, இதுக்கெல்லாம் சப்ளை போகிறதுக்கு அது ஒரு ரூட். அது அது ஈரானில் பல்வேறு அழுத்தங்கள் இருக்குது. அமெரிக்கா வந்து சாங்ஷன் கொடுக்குது. அதனால் ஈரான் என்ன பண்ணிச்சு, அந்த ஏமனில் பார்த்திங்கன்னா ஹவுதீஸ்னு ஒரு இருக்காங்க, அது ஒரு ஒரு இனம் ஹவுதீஸ். அவங்க வந்து பெருமளவில் எப்போதுமே ஈரான் சப்போர்டர்ஸ், ஏன்னா அவங்க ஷியா மக்கள், அவங்கக்கிட்ட ஆதிக்கம் இருக்குது இப்போது தற்போது. அங்கே ரொம்ப நாளாக போர் நடந்துகிட்ருக்குது ஏமனில். அவங்க வந்து அன்சாருல்லா பிரிகேட்னு இருக்குது, அவங்க இந்த அமெரிக்க மற்றும் சப்ளை ஷிப் இருக்குது இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகள், அவங்க வந்து அங்கேருந்து மிசைல் அடித்து தாக்குதல் பண்ணுறாங்க. ஓகே, அதற்காக இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியிருக்குது. அதனால் இஸ்ரேல் எவ்வளவு நாள் இப்படி சுற்றி ஏமனில், சிரியா, ஈராக்லேயும் பண்ணிருக்காங்க, ஈரான்லேயும், இது லெபனான், ஈரான், காசா, ஆமாம், இப்படி எவ்வளவு நாள் செய்ய முடியும்? ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட எல்லா நாடுகள்கிட்டையுமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குது, ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு. இதை தாண்டி அவங்க இவ்வளோ தூரம் தாக்குப்பிடிச்சு நிற்கிறதுக்கு அமெரிக்காவோட ஒரு உதவி தான் மிகப்பெரிய காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அமெரிக்காவிலையும் எவ்வளவு உதவி செய்ய முடியும்? ஓகே, இதற்கு ஆள் பலம் தேவை. இஸ்ரேல் ஆர்மி பார்த்திங்கன்னா 160,000 தான். ஓகே, ஆனால் அங்கே வந்து 17 வயசுக்கு அப்புறம் எல்லாரும் கம்பல்சரியாக 2 வருஷம் ஆணும் பொண்ணும் எல்லாரும் 2-3 வருஷம் சேவை பண்ணணும். அதே மாதிரி ஈரானில் 18 வயசுலேருந்து சேவை செய்யணும் இராணுவத்தில். அவங்களும் வச்சுருக்காங்க, அவங்களும் இதே மாதிரி. அவன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்ட்ரென்த்து. ஆனால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பலம் அமெரிக்கா மட்டும் இல்லை, ரஷ்யாவில் கூட முன்னால் வந்து நல்ல ரஷ்யாவோட நல்ல உறவுகள் இருந்தாங்க இஸ்ரேல். ஏனெனில் இஸ்ரேல், ஓகே, ஏனெனில் பெரும்பாலான ஜூஸ் வந்து யூதர்கள் ரஷ்யாவிலேருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள். ஓகே, அதனால் அந்த ரஷ்யன் பேசு ரஷ்யன் மொழி தெரிந்தவர்கள். ஓகே, நீங்கள் ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா பெருமளவு இருந்தது கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில், மிகவும் அதிகமாக இருந்தது ரஷ்யாவில். அதுவும் சயின்ஸு, டெக்னாலஜி இதெல்லாம் இருக்காங்க. அதனால் ஒரு கல்ச்சுரல்னு சொல்ல மாட்டேன், அதனால் ஒரு இணைப்பு இருந்தது. அதனால் வந்து ரஷ்யா முடிவு எடுக்கும் அப்படின்னாக்க என்ன முடிவு எடுக்கும் இது இந்த சூழ்நிலையில்? இது வந்து என்ன தமிழில் சொல்லுவாங்க, பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன். ஓகே, அந்த மாதிரி ரஷ்யா ஒரு இடத்துல இருக்காங்க, ரஷ்யாவினுடைய நிலை. ஓகே, இருந்தாலும் அமெரிக்கா ஆதரவு பெருமளவில் செய்கிறது உக்ரைனுக்கு,
அதனால் ரஷ்யா வந்து இதில் வந்து ஒரு ஈரான் பக்கம்தான் முடிவு எடுக்கும், அதை ஐநாவில் முடிவு எடுத்திருக்காங்க. இதே மாதிரி இந்தியாவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ரெண்டு சைடுமே நல்ல உறவுல இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் முக்கியமான இந்த ஏவுகணை டெவலப்மெண்ட் பண்ணுறோம், அதில் இது சப்மரீனுக்கு தேவையான உபகரணங்கள், முக்கியமான டெக்னாலஜி இஸ்ரேல் சப்ளை பண்ணுறாங்க, இஸ்ரேல் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இங்கே வந்து, மற்றும் பல்வேறு, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது விவசாயத்துலேயும் பல்வேறு உத்திகள் பண்ணிருக்காங்க, அதை வந்து நாம் உபயோகிக்கிறோம். அதாவது ராஜஸ்தான் அந்த மாதிரி பாலைவன பகுதியில் அதை எப்படி கல்டிவேஷன் பண்ணோம், அந்த மாதிரி சயின்டிஃபிக்காக நிறைய நம்ம உபயோகிக்கிறோம். அதே மாதிரி டெக்னாலஜியிலையும் உபயோகிக்கிறோம். அதனால் இஸ்ரேலோட முக்கியமாக டிஃபென்ஸ் சப்ளை, இஸ்ரேல் தொடர்பு இல்லைன்னா பெருமளவில் நமக்கு இங்கே டெவலப்மெண்ட் நின்றுடும். ஓகே, ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல், அதில் பேலிஸ்டிக் மிசைல், அந்த மாதிரி இது பல்வேறு ஃபைட்டர் விமானம் அதுக்கு தேவையான உபகரணங்கள் அதெல்லாம் இஸ்ரேல் பேட்டன்ட் இருக்குது. ஓகே சார், ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு முக்கியமான கட்டத்தை அடைஞ்சிருக்கு இஸ்ரேல் விசஸ் ஈரான். ஒரு மூணு முக்கிய நாடுகள் இதில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இது அடுத்த கட்டத்துக்கு நகரும்னு சொல்லியிருக்கீங்க. அமெரிக்கா இருக்காங்க, ரஷ்யா இருக்காங்க, இந்தியா. ஸோ இவங்களோட முடிவுகள் எதை பொறுத்துன்றதை பொறுத்து தான் இந்த வார அடுத்த கட்டத்துக்கு நகரும்னு எடுத்துக்கலாம். இது அமெரிக்காவும் ஒரு நவம்பர் மாதம் அங்கே எலெக்ஷன் நடக்க போகும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது அதற்கு பிறகு ஒரு ஓரளவு தெளிவடையும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, அது புதிய அதிபர் வந்தார்ங்க, அவர் எப்படி முடிவு எடுப்பார், ஏனெனில் இப்போ வந்து அவங்களும் இது இந்த கேம்பெயினில் அமெரிக்கா எப்போதுமே யூதர்களுக்கு ஆதரவான சமூகம் இருக்குது. ஓகே, அங்கே இருக்கும் யூதர்கள் வந்து பெருமளவில் இருக்காங்க அரசியலில், அவங்களுக்கு இப்போ ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம். அதனால் அமெரிக்காவில் முடிவு எப்படி எடுப்பார்கள் அப்படின்னு பார்க்கணும். அமெரிக்காவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்குது, ஏனெனில் என்ன தான் ஈரான் எதிர்த்து போர் புரிந்தாலும் இது வந்து முஸ்லீம் மக்கள் தாக்கப்படுறாங்க. அதனால் சவுதி அரேபியா மற்றும் அந்த ஷியா அல்லாத நாடுகள், முஸ்லீம் நாடுகள், அவர்கள் ஒரு அழுத்தம் கொடுப்பார்கள். அது அதனால் சீனா என்ன செய்கிறது அப்படின்னு அமெரிக்கா பார்த்துட்ருக்குது. சீனாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. சீனா இந்த இதில் ஓப்பனாகவே சொல்லிடுச்சு, சீனா ஈரான் கூட நல்லுறவு இருக்குது, அந்த பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு வச்சுருக்காங்க, அதில் முக்கியமான பங்கு இருக்குது ஈரானுக்கு. அதனால் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியாவும் பேசியிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நமது வெளியுறவுத்துறை மந்திரி இருக்காரு, அவர் பேசியிருக்காரு, அக்டோபர் 7 நடந்த தாக்குதல் தீவிரவாத தாக்குதல், அதற்கு ஆனால் பதிலடி கொடுக்க வேணும், அது சர்வதேச அளவில் மனிதர்களுக்கு அடிப்படை உரிமைகள் இருக்குது, அதை பாதிக்காதவாது செய்யணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அது என்னடானா என்ன சொல்லுதுன்னா, அது வந்து இஸ்ரேல் தாக்குதல் சரிதான், ஆனால் மனித நேயத்தோடு தாக்குதல் நடத்தணும் அப்படின்றாங்க. அதை அது ஒரு அர்த்தமே இல்லை. மனித நேயத்தோடு எப்படி புரிய முடியும் அதுதான் ஓகே விஷயம். ஸோ இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, நன்றி சார். இன்னும்
போல் வண்ணங்களுடன் கொண்டாடு. தச்சன் ஐசல்ஸ் ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.